இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் எந்திரிச்ச அப்புறம் கண்டிப்பா அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்த்திருப்பீங்க, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. டவு ஜோன்ஸ் இண்டெக்ஸ் பாருங்க, ஒரே நாள்ல நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் குள்ளார அரௌண்ட் 4% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நேத்தோட கிராஷுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 டேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் எவ்வளவு இன்க்ளைன் ஆச்சோ அது ஃபுல்லாத்தையும் ஒரே நாள்ல வைப் அவுட் பண்ணி அதுக்கும் இன்னும் கீழே 50 பாயிண்ட்ஸ் குறைஞ்சுதான் நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா 5 நாளைக்கு முன்னாடி 31,145 பாயிண்ட்ஸ் இருந்தது, நேத்து க்ளோசிங்ல 31,105 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நேத்து யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபிளேஷன் டேட்டால ஆகஸ்டோட இன்ஃபிளேஷன் டேட்டா 8.3 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க கேட்கலாம், 8.5 இருந்து 8.3 டிக்ளைன் தான் ஆயிருக்கு, இதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. பட் எவ்ரி ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னு இருக்கும், இந்த மாதிரி நம்பர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல வரும் ஆர் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஆக்சுவல் வந்தது 8.3, ப்ரீவியஸ் 8.5, எக்ஸ்பெக்டட் ஃபோர்காஸ்ட் படி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்கன்னா 8.1% தான் ரெஜிஸ்டர் ஆகும் இந்த மந்த்ல எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மந்த்ல இன்னும் 0.2% அதிகமா தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ இது ஒரு மிகப்பெரிய காரணம் நேத்து மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு. பட் இது கூடவே இன்னொரு அடிஷனல் பாயிண்ட்டும் இருக்கு, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பே உண்டாக்கல. அது என்னன்னா, யுஎஸ்ஓட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்ப சொன்ன மாதிரியே எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர்காஸ்ட் பண்ணது 3.5% தான் இருக்கும், இந்த மாதிரி கீழே டிக்ளைன் ஆயிருக்கு ஜூலை மாசத்துல. அதே அளவுக்கு தான் மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தது. பட் ஆக்சுவல் ரிலீஸ் 3.7% அண்ட் 0.2% ஏறி இருக்கு. இதுல என்ன 0.2% தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, யூஎஸ்ல 1% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகுது அப்படின்னா இன்டைரக்டா அதனால 40,000 பேர் அப்ராக்சிமேட்லி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அடுத்த என்ன 3-4 மாசத்துக்கு ஏறிக்கிட்டே போய் 4.5% அப்படியெல்லாம் போச்சு அப்படின்னா. பட் நம்ம மார்னிங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது டவு ஜோன்ஸ் அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஆகலை. பட் இருந்தாலும் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன 18,100 பாயிண்ட்ஸ்ல இருந்து நேத்து மட்டுமே 400 பாயிண்ட்ஸ் பக்கத்துல விழுந்திருக்கு. சோ 1 டே டு 1 டே கணக்கா பார்த்தோம் அப்படின்னா -238 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு, அரௌண்ட் -1.33%. பட் நேத்து ஆன கிளைம்ப் அதுக்கப்புறம் ஆன டிக்ளைன் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் அப்படிங்கறதுனால பெரிய அளவுக்கான கிராஷ் தான். மேபி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லயும் அரௌண்ட் ஒரு 1.5% to 2% அளவுக்கான கிராஷ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். சரி, இதனால வந்து என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணினவங்களுக்கு இது பெரிய டெஸ்டிங் டைம் தான். நிறைய டிக்ளைன் ஆகலாம், அவங்கவுங்களோட போர்ட்ஃபோலியோ இப்பதான் ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் பிளஸ் வந்திருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்திருக்கும், கொஞ்சம் எல்லாமே கிரீன்ல இருந்திருக்கும். மேபி மறுபடியும் நெகட்டிவ்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாம கேஷா வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற டைம். சோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற டைம்னா, எந்த நல்ல கம்பெனியில வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட பணத்தை டபுள் பண்ணிக்கலாம், ஆர் 20-30-40% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. சி, கம்பெனிஸ்லயே இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறதுல ரெண்டு வகையா இருக்கும். ஒன்னு அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அடிக்கும், இன்னொன்னு லோவர் டாப் லோவர் பாட்டம் அடிக்கும். ஃபர்ஸ்ட் அப்பர் டாப் அப்பர் பாட்டம்னா என்ன, லோவர் டாப் லோவர் பாட்டம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். இதன் மூலமா எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல நமக்கு ஃபாஸ்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படிங்கறத பார்க்கலாம். சி, சில ஸ்டாக்ஸ் லோவர் டாப் லோவர் பாட்டம் அடிக்கும். அது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டாப் இங்க 1500 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்குன்னு வெச்சுங்க, அடுத்த பாட்டம் அரௌண்ட் 1350 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்கு. பட் மறுபடியும் அடுத்த டாப் வர்றது இந்த 1500 பாயிண்ட்ஸ் போய் டெஸ்ட் பண்ணாது, ரதர் 1450 ஆர் 1400 பாயிண்ட்ஸ் தான் டாப் அடிக்கும். சோ இங்க டாப்லயே லோ பாயிண்ட் அடிச்சிருச்சு, அதே மாதிரி அடுத்த வர்ற பாட்டம் 1350 முடியாது, 1150 ரேஞ்ச்ல முடிஞ்சிருக்கு. சோ போன பாட்டம் கூட கம்பேர் பண்ணா மோர் லோவர், அதே மாதிரி தான் அடுத்த டாப்பும். கடைசி டாப் கூட கம்பேர் பண்ணும்போது லோவர் டாப், கடைசி பாட்டம் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னமும் லோவர் பாட்டம். சோ அதே மாதிரி சில ஸ்டாக்ஸ் போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி லோவர் டாப் லோவர் பாட்டம் லோவர் டாப் லோவர் பாட்டம் மேல தான் போற மாதிரி இருக்கும். பட் ஆனா தன்னோட பழைய ஹையை போய் ரீச் பண்ணாது, ஒரு பக்கம் வரைக்கும் மேல போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய பாட்டமை விட இன்னும் அதிகமா கீழே வரும். சரி, நெக்ஸ்ட் அப்பர் டாப் அப்பர் பாட்டம் என்ன அப்படின்னா, அதுக்கு அப்படியே டோட்டலா ரிவர்ஸ் தான். இப்ப இங்க பாருங்க, இதுதான் லோவஸ்ட் பாயிண்டா, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இல்லையா. சோ இந்த பாட்டம்ல இருந்து அடுத்த பாட்டம் பாருங்க, இதுதான், இது அப்பர் பாட்டம் ஆயிடுச்சா. சோ இந்த டாப்ல இருந்து அடுத்த டாப் பாருங்க, இதுதான், இது என்ன ஹையர் டாப் ஆயிடுச்சா. சோ இப்ப இந்த பாட்டமுக்கும் இந்த பாட்டமுக்கும் கம்பேர் பண்ணுங்க, மறுபடியும் ஹை ஆயிடுச்சு அப்பர் பாட்டம். அதே மாதிரிதான் அப்பர் டாப்ல இங்க மறுபடியும் ஹை ஆயிடுச்சு, மேல போகுது. அடுத்த பாட்டம் லாஸ்ட் பாட்டம் விட இன்னும் மேலும் அதிகமாயிருச்சு. அதே மாதிரிதான் அப்பர் டாப் அப்பர் பாட்டம்னு அடுத்தடுத்து கீழே இறங்கி வர டாப் போன டாப்பை விட அதிகமா, அண்ட் அடுத்தடுத்த கீழே இறங்கி வர்ற பாட்டம் போன பாட்டமை விட அதிகமா அப்படிங்கிற மாதிரி ஏறும். சோ இந்த மாதிரியான நேரத்துல நம்ம நல்ல கம்பெனிஸா பாக்குறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம லோவர் டாப் லோவர் பாட்டமை விட்டுட்டு அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அடிக்கிற கம்பெனிஸை சூஸ் பண்றது தான் நல்லது. சோ அதுக்கு என்ன காரணம், மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது எந்த ஸ்டாக்ஸ் என்ன ஏதுன்னு எதுக்குமே பாரபட்சமே கிடையாது, எல்லா ஸ்டாக்ஸுமே கிராஷ் ஆகத்தான் செய்யும். பட் ஆனா ரிகவரி ஸ்டேஜ் மார்க்கெட்ல மறுபடியும் வரும்போது இன்க்ளைன் ஆக போறது எந்த ஸ்டாக்ஸ்னா, நல்ல ரிசல்ட் கொடுத்து
டெக்னிக்கலி அப்பர் பாட்டம்ல முடிஞ்ச கம்பெனிஸ் தான் நல்லா மறுபடியும் இன்க்ளைன் ஆகக்கூடும். சோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளால நல்ல லாபம் எடுக்க முடியும். சரி, நீங்க இந்த இடத்துல ஒன்னு கேட்கலாம், சரி இப்ப லோவர் பாட்டம் கம்பெனிஸ்ல நம்ம இன்னும் வாங்கணும் அப்படின்னா இன்னும் லோவர் பிரைஸ்ல எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு, அதுவும் கரெக்ட் தான், அந்த கம்பெனியும் மேல வரும். பட் அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சீக்கிரமா ஒரு மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் அது மேல் நோக்கி வந்துராது. சோ அந்த டைமிங் கேப் நமக்கு இருக்கறனால நம்ம அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அடிச்ச கம்பெனிஸ்ல அந்த டைம்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இந்த லோவர் டாப் லோவர் பாட்டம்ல மறுபடியும் ரிகவரி ஃபேஸ்ல தான் இருக்கும். எல்லாம் பயங்கர டாப் எல்லாம் அடிச்சிருக்காது, இல்லனா ஆல் டைம் ஹை எல்லாம் போயிருக்காது. அந்த மாதிரி லோவர் டாப் லோவர் பாட்டம் அடிக்கிற ஸ்டாக்ஸ்ல போய் அப்ப இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்பவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்காக. சோ மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அடிக்கிற டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ், அதே மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரிகவர் ஆகும். செகண்ட்லி இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அடுத்து லோவர் டாப் லோவர் பாட்டம் அடிக்கிற ஸ்டாக்ஸ்ல போய் நம்ம தன்னோட பணத்தை போட்டோம் அப்படின்னா அதுலயும் நம்ம லாபம் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம சேனல்ல நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகி இருக்கீங்க. அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸ்ல சொல்றது ஒரே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான், பேசிக்கலி ஸ்டாக்ஸ் ஆர் கிரிப்டோ இல்லையா. அண்ட் அப்படி உங்களுக்கு சேமிக்கிறது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சுத்தமா நாலேஜே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்சனல் ஃபினான்ஸ் ஃபார் டம்மிஸ் அப்படிங்கிற புக் இருக்கு இல்லையா, இந்த புக்கை படிங்க. ஏன்னா இதன் மூலமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ், என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யலாம், எவ்வளவு செய்யலாம், கடன் வச்சிருந்தா அந்த கடனை விட்டு எப்படி வெளியே வரலாம், அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன, எமர்ஜென்சி ஃபண்ட் மாசம் மாசம் எவ்வளவு எடுத்து வைக்கணும், அண்ட் மேலும் இது மாதிரியான பேசிக் கைடன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல. அண்ட் அதே சமயத்துல இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உங்ககிட்ட டைம் எனர்ஜி ஆர் மணி கம்மியா இருக்கு அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம இந்த புக்கை குக்கு எஃப்எம்ஓட ஆடியோ சம்மரி மூலமாக கேட்டாலே போதும், நமக்கு தேவையான நாலேஜ இந்த புக்ல என்ன கிடைக்குமோ அதை அப்படியே நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே கூட எல்லா நாலேஜையும் நம்ம அடைய முடியும். அண்ட் உங்களோட டைம் எனர்ஜி அண்ட் மணி எக்ஸசிவா சேவ் ஆகும். சோ மறக்காம இந்த குக்கு எஃப்எம்ஓட ஆடியோ சம்மரி புக்கை கேளுங்க. அண்ட் குக்கு எஃப்எம்ஓட லிங்கும் இந்த புக்குக்கான குக்கு எஃப்எம்ல உள்ள லிங்கையும் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்ணிருக்கேன், கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணிருக்கேன். போய் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட கேளுங்க, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க எபிசோட கண்டிப்பா கேட்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்ல. அண்ட் அவ்வளவு ஈஸியா இந்த குக்கு எஃப்எம் மூலமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குக்கு எஃப்எம் வந்து ஒரு இந்தியா பேஸ்ட் ஆப், அண்ட் அது மட்டும் கிடையாது, பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் குக்கு எஃப்எம்க்கு எவ்வளவு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு. 4.5 ரேட்டிங்ஸ்க்கு மேல குக்கு எஃப்எம்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பை நீங்க டைரக்டா போய் டவுன்லோட் பண்ணினா 399 ரூபாய். பட் அதுவே உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா இந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனால இந்த கூப்பன் கோடு TSS200 இந்த ஆப்ல உள்ள என்டர் கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல போட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் மட்டும் இல்ல இந்த ஆப்ல உள்ள அனைத்து கண்டென்ட்டுமே வெறும் 199 ரூபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா வெறும் இங்கிலீஷ்ல தான் படிக்க முடியும். பட் அதுவே இந்த ஆப் மூலமா நம்ம இந்த புக்கை லிசன் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜ்ல இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கன்வீனியன்ட்டோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த 199 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த புக்குக்கு மட்டும் இந்த லாங்குவேஜ்க்கு மட்டும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, எந்த புக்குக்கு வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கிட்டத்தட்ட 10,000 ஹவர்ஸ் பிளஸ் கண்டென்ட்டை எல்லாத்தையுமே நீங்க எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் ஒரு வருஷத்துக்கு. நம்ம சேனல் மூலமா எப்படி உங்க நாலேஜ் வளர்ந்ததுன்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஆப் மூலமாகவும் வெறும் 199 ரூபாயில உங்க நாலேஜ் எக்ஸசிவா க்ரோ ஆகும். கண்டிப்பா யோசிக்காம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, நடக்க தான் போகுது. சப்போர்ட்
சப்போர்ட் லெவல்ல நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு வி ஷேப் ரிகவரி கண்டிப்பாக நடக்கும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அதன் காரணம் அந்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் குவார்டர்ஸ்ல அப்படிங்கிறது ஒன்னு. அண்ட் இன்னொன்னு, இவங்க அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அடிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அதுல நான் ஸ்டாப்பா எந்த ஒரு காலத்திலயுமே விழுகவே இல்லை. எக்ஸப்ட் இந்த ஜூன் டைம்ல ஒரு கிராஷ் இருந்தது, அது தவிர அது ஓவரால் மார்க்கெட்டே விழுந்தது. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்து செப்டம்பருக்கு மேல எல்லாமே குளிர்காலம் தான். அடுத்த மார்ச் வரைக்கும் அட்லீஸ்ட் நார்த் இந்தியால குளிர்காலம் தான். சோ கண்டிப்பா பெவரேஜஸோட சேல்ஸ் கண்டிப்பா குறையும், அவங்களோட ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா டிக்ளைன் ஆகும். அதன் மூலமாக இந்த ஸ்டாக்ஸ் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த டைம்லயும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி இதுல லாபம் எடுக்கலாம். நம்ம எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. பட் ரெண்டுக்குமே நான் வந்து லெவல் சொல்லிடுறேன். இப்போ இந்த கிராஷின் மூலமாக இந்த ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா, இந்த 900-920 லெவல்ஸ்ல இந்த ஸ்டாக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம கண்டிப்பா அக்கமடேட் பண்ணலாம். ஏன்னா மறுபடியும் வி ஷேப் ரிகவரி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த செப்டம்பரோட ரிசல்ட்ஸும் நல்லபடியா தான் வரும். ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கான பெவரேஜ் கன்சம்ஷனும் கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த குவார்டர் ரிசல்ட் வந்த அப்புறம் மறுபடியும் இது வி ஷேப் ரிகவரி எடுத்து மேல வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் 900ல இது சில் சீசன் அப்போ வாங்கலாம். அப்படி இல்ல, நான் இன்னும் ஒரு கீழ் நோக்கி இருக்கிற ஒரு டார்கெட் தான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா, அது கீழே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 800-760 லெவல். இந்த லெவலுக்கு வர்றதுக்கு சாத்தியமா இல்லையா அப்படிங்கறது தெரியல. பட் இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல குவாண்டிட்டிக்கு அக்குமுலேட் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் டார்கெட்ல இந்த இடம் 900 லெவல் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, வருண் பேவரேஜஸ் மத்த ஹை க்ரோத் குடுக்கிற ஸ்டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஹை க்ரோத் இது பஜாஜ் பைனான்ஸ், அவென்யூ சூப்பர் மார்ட், இதெல்லாம் எக்கச்சக்கமா பறந்துகிட்டே இருக்கும். சோ இதை விட ரொம்ப ரொம்ப ஹை க்ரோத் அண்ட் ஹை மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக் வந்து நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வருண் பேவரேஜஸ் தான். சோ இந்த மூவ்மெண்ட் பாருங்க. சோ செக்டர் வைஸ் கம்பேரிசன் இல்லாம அதர் செக்டர் கூட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் போதும் இவ்வளவு நல்ல ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரிசல்ட். ரிசல்ட் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிளாம்போயிண்டா சூப்பரா எடுத்திருக்காங்க. அதனால ஒரு கீழ ஒரு கரெக்ஷன் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா வி ஷேப் ரிகவரி ரொம்ப ஏர்லியாவே நடந்துரும். ஓகே, அடுத்த ஸ்டாக் வேதாந்த் ஃபேஷன்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து நம்ம மான்யவர் பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்க மான்யவர்னு சொல்லிட்டு நிறைய மென்ஸ் பிரைடல் வேர் ஷாப்ஸ் நிறைய பாத்துருப்பீங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா இந்த ஷாப்ஸ் பயங்கர ஃபேமஸ். அது மட்டும் கிடையாது, 500க்கும் மேற்பட்ட பிரான்சைசி. அண்ட் பிரான்சைசினா எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட்ஸ், மான்யவருக்குன்னு ஸ்பெசிபிக்கா அதுக்கு மட்டுமே இயங்குற பிரான்சைசி வச்சிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனலையும் இவங்க அரௌண்ட் 10-15 பிரான்சைசிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இத மூவி பாக்குறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்துருப்போம். இந்த மாதிரி விராட் கோலியோட, ரன்வீர் சிங்கோட, அமிதாப் பச்சனோட அப்படின்னு ஃபெஸ்டிவல் சீசன் பிரைடல் வேர் சீசனுக்காக வியர் பண்ண டிரெஸ்ஸஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துருப்போம். சோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் தான், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் தான். ஓரளவுக்கு நாமினல் பிரைசிங்ல நல்ல நல்ல மென்ஸ் வேர் டிரெஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். நானே என் கல்யாணத்துக்கு இங்க இருந்தா வாங்கினேன். அதுவும் கொரோனா டைம்ல அவசர அவசரமா வாங்கினது, ரொம்பவும் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அண்ட் இந்த ஸ்டாக் இப்பதான் ரீசென்ட் டைம்ல தான் லான்ச் ஆச்சு, அரௌண்ட் மார்ச் டைம்ல. பட் அந்த டைம்ல நமக்கு நல்ல பிரைசிங்ல கிடைச்சது. நிறைய தடவை நானும் என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் இது ஒரு நல்ல பிரைசிங்ல கிடைக்குது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஆல்மோஸ்ட் இப்போ டபுள் ஆயிடுச்சு, 1800 ரேஞ்ச்ல இருந்து 1430 வரைக்கும். சோ இன்னமும் இந்த ஸ்டாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் தான் நார்த் இந்தியாவில மேஜரான மேரேஜ் சீசனே இருக்கு. இப்பதானே செப்டம்பர் மாசம், அக்டோபர்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் எக்கச்சக்கமான கல்யாணங்கள். குளிர்காலத்துல தான் நார்த் இந்தியா வந்துட்டா அதிகமான கல்யாணங்கள். சோ அதிகமான கல்யாணங்கள், அதிகமான டிரெஸ் சேல்ஸ், அதிகமான ரெவென்யூ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இல்லையா. சோ அதன் பிரகாரம் ஃபண்டமெண்டலி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த 6 மாசம் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி இவங்க நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வரப்போற 2 குவார்டரோட ரிசல்ட்ஸும் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். சோ இந்த ஸ்டாக் பாருங்க, அப்படியே மெதுவா ஊறிக்கிட்டே மேல ஏறிடுச்சு. சோ இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இந்த 1200 லெவல்ஸ் தான். இந்த லெவல்ல நம்ம வாங்க முடிஞ்சது அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அக்குமுலேட் பண்றதுக்கு. ஒரு 100% பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா 50% இங்க டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 1080-1180 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு கீழே எனக்கு இனிமேல இந்த மாதிரி சீசன் இருக்க சமயத்துல இந்த ஸ்டாக் போகும் அப்படிங்கறது தோணவே இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போது அப்படின்னு மார்க்கெட்டுக்கு ப்ரீ டிட்டர்மைண்டாவே தெரியும். சோ இந்த 2 லெவல்ல பாக்கலாம், மேஜரா இந்த லெவல்ல கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கீழே போச்சு அப்படின்னா இந்த லெவல்ல நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்டாவே பண்ணலாம். ஓகே, 3வது ஸ்டாக் கேம்பஸ் ஆக்டிவ் வேர். இப்போ இந்த பிராண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ல டொமஸ்டிக் லெவல்ல இருக்கிற ஒரு ஃபுட்வேர் பிராண்ட்ல இதுதான் நம்பர் 1 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் பிராண்ட் பலது இருக்கு மார்க்கெட்ல, பட் அவ்வளவு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இருந்தும் அவ்வளவு நல்ல நேம்ஸ் இருந்தும் இன்னைக்கும் இந்தியாவில் இதோட மார்க்கெட் ஷேர் மட்டுமே 17% வச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் வேர் டொமஸ்டிக் ஃபுட்வேர்ல இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷூஸா இல்லாம ரொம்ப ஒரு ஹை வேல்யூ அண்ட் வர்த் உள்ள ஷூஸ்க்கான பிராண்ட் இது. அண்ட் இந்த பிராண்டின் மூலமாக ரன்னிங் ஷூஸ், வாக்கிங் ஷூஸ், கேஷுவல் ஃப்ளோட்டர்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஃபிளிப்ளாப்ஸ், சாண்டில்ஸ் எல்லாமே பண்றாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ரிலாக்ஸோ நிறைய டவுன் ஆயிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்னா ரிலாக்ஸோட ஒரு மேஜர் காம்படிஷனா கேம்பஸ் ஆக்டிவ் வேர் இருக்கிறதுன்னு காரணமாக தான் இந்த
மாதிரி ஆகுது. சோ அதுக்கு ரிலாக்ஸோ டவுன் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. சில காலங்கள் ரிலாக்ஸோ கீழே போவோம், சில காலங்கள் ரிலாக்ஸோ மேல போவோம். அந்த டைம்ல கேம்பஸ் ஆக்டிவேர் கீழேயும் போகும். சோ இப்பத்த ட்ரெண்ட் கேம்பஸ் ஆக்டிவேருக்கு தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கும் பாருங்க, அரௌண்ட் ஜூன் மிட் லெவல்ல இருந்து இந்த அப்பர் டாப் அப்பர் பாட்டம் அப்பர் டாப் அப்பர் பாட்டமே தான் அடிச்சுட்டு வந்திருக்கு. சோ எந்த இடத்துலயும் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கல. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல வந்து பிடிக்கணும் இந்த ஸ்டாக் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த 480 to 500 லெவல் ஒரு நல்ல லெவல். பட் இந்த இடத்துல நம்ம பணத்தை டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒதுக்கி ஒரு 50,000 வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல 20% டிப்ளாய் பண்றது தான் கரெக்டா வரும். ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு லெவல் இருக்கு இந்த 420 to 440. இந்த லெவல்ல நம்மளால அக்குமுலேட் பண்ண முடிஞ்சா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் நம்ம இங்கதான் வாங்கணும். சோ ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். பட் முடிக்கிறது டோட்டல் அக்குமுலேஷன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல முடிக்கலாம். அண்ட் அடுத்த சில குவார்டர்ஸும் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய ரீஓபன் ஆகி இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவா இருக்கனால ஷூஸோட சேல்ஸ் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அந்த அதே சமயத்துல இப்ப கொரோனா எதுவும் கிடையாது. சோ ஸ்போர்ட்ஸ்க்கான இன்புட்ஸ் இந்தியால அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கறதுனால ஃபியூச்சரும் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒபினியன். ஓகே, அடுத்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். நீங்க இதோட பிரைஸ் 2,865 ருபீஸ்ல இருக்கு. மேபி இந்த பிராண்ட பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஃபெவிகாலு ஃபெவிக்விக் எம்சிஎல் டாக்டர் பிக்ஸட் ராப்ஸ் அப்படின்னு நம்ம பிராண்டோட நேம் சொல்லி வாங்குறது கிடையாது. பொருளை நம்ம அந்த பிராண்டோட நேம் தான் ப்ராடக்டோட நேம் அப்படின்னு நினைச்சு இப்ப எல்லாம் கோந்து அப்படின்னு எதுவும் கேட்கறது கிடையாது. இல்ல ஒயிட் அட்ஹெசிவ் அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம டைரக்டா ஃபெவிகால் கொடுங்க ஃபெவிக்விக் கொடுங்க அப்படின்னு அதோட பிராண்ட் நேம் இன்னைக்கு ப்ராடக்ட் நேம் ஆகிற அளவுக்கு மோனோபோலியா இருக்கிற இந்த கம்பெனி தான் இது. அண்ட் அட்ஹெசிவ் மார்க்கெட்ல இந்தியாவில 70% பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட். சோ இங்க ஒரு பெரிய டிப் நடந்திருக்கு பாருங்க இந்த ஜூன் டைம்ல. இந்த டிப்புக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஒரே பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் பவுண்டா சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி 2,100 to 2,500 மெஜாரிட்டி ஆஃப் த டைம். ஓகே, சோ அதுக்கப்புறம் 2,000 ரேஞ்ச் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா இப்ப இந்த கடந்த 2 மாசத்துல 50% கிட்ட இந்த ஸ்டாக் ஏறி போச்சு. இப்ப அடுத்து இந்த ஸ்டாக் நம்ம வாங்கவே ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பாயிண்ட் தான் இருக்கு இந்த 2,700 பாயிண்ட். பட் நான் மறுபடியும் சொல்றது அதேதான், இந்த இடம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். மேபி ஒரு டோட்டல் கேஷ் நம்ம இதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறது 10% டிப்ளாய் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேஷ் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரேஞ்ச் தான் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும், 2,500 to 2,400. மறுபடியும் 2,000 லெவலுக்கு கீழே வருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா 2,500 to 400 ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல நம்ம இந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா எப்படியோ ஓரளவுக்கு 20% ஆகுது ஒரு நல்ல லாபம் ஷார்ட் டேர்ம்ல எடுத்துடலாம். பட் அதுக்கும் கீழே இந்த பழைய லெவல்ல போச்சு 2,100 to 2,200 போயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம ஹெவியாவே இந்த ஸ்டாக்ல அடிஷனல் அமௌண்ட் கூட போட்டு நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, அடுத்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா டிஐஐ லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தன்னோட ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பல ஏரியாஸ்க்கு இன்ஜினியரிங் டிவிஷன் மூலமாக மெட்டல் பர்ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக பைசைக்கிள் மூலமாக அதிகமா ரெவன்யூஸ் எடுக்கிறாங்க. பைசைக்கிள் அப்படின்னு சொல்றதன் மூலமாக தான் இந்த கம்பெனி உங்களால அதிகமா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்கதான் மக்கள் கூட அதிக விசிபிலிட்டி இருக்கு. இந்த பிஎஸ்ஏ ஹெர்குலஸ் மோன்ட்ரா அப்படின்லாம் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மூலமாக தான் வருது. அண்ட் 26% டொமஸ்டிக் பேஸ்ட் சைக்கிள்ஸ்ல இவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அண்ட் இன்னொன்னு கோயம்புத்தூர்ல சாந்தி கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி, அதோட ஓனரை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கூட இருக்கு. எல்லாத்தையுமே சேவை மனப்பான்மையோட பண்றாரு. இந்த மாதிரி சாந்தி ஃபார்மசி இருக்கு, சாந்தி ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு, ரொம்ப மினிமல் பிரைஸுக்கு 20 ருபீஸ்க்குலாம் ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த குரூப்போட சாந்தி கியர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில இவங்களுக்கு 70% ஆஃப் த ஸ்டேக் இருக்கு, பேசிக்கலி வாங்கிட்டாங்க. சோ அதுதான் இந்த கம்பெனி. இதை பத்தி ஒரு ஷார்ட்டா ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, அண்ட் இப்ப இந்த ரீசென்ட் ஜூன் மாசம் கிளைம்புக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே தான் 1,500 to 1,900 குள்ள சுத்திட்டு இருக்கு. சோ இந்த பழைய டார்கெட் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம் தான். பட் இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்றதாக இருந்தால் இந்த 2,100 to 2,200 ரேஞ்சில நம்ம ஏதோ ஒரு இடத்துல அப்படி இந்த ஸ்டாக் கீழே வந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா பெஸ்ட் லெவல் பார்த்தா இங்க 2,300 லெவல்ஸ் தான் தெரியுது. பட் இருந்தாலும் இந்த லெவல்ஸ்ல அதிக கால கன்சாலிடேஷன் இல்ல. பட் ஆனா இந்த லெவல்ஸ் தான் ஒரு சப்போர்ட் லெவலா மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஹிட் ஆயிருக்கு இந்த 2,100 லெவல். சோ இந்த 2,100 லெவல்ஸ்ல இந்த ஸ்டாக்க வாங்க முடிஞ்சா கண்டிப்பா ஹெவியா கூட வாங்கலாம், ஒரு நல்ல க்ரோத் ஷார்ட் டேர்ம்ல பாக்கலாம் அப்படி கிராஷ் ஆச்சுன்னா. அடுத்த ஸ்டாக் வினாதி ஆர்கானிக்ஸ். இப்ப இந்த ஸ்டாக் வந்து as name says கெமிக்கல் செக்டர்ல இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு தேவையான இன்டர்மீடியட்ஸ் பண்ற கம்பெனி இது. அண்ட் ஆல்சோ இவங்க எந்த விதமான ஜெனரல் கெமிக்கல்ஸ் ஆர் ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் லோ ப்ராஃபிட் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நீஷ் மார்க்கெட், அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அண்ட் ரொம்ப ஹேண்ட்மேட் மாதிரி பொருட்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டஃப் மார்க்கெட்ல தான் இவங்க போய் தன்னோட மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ரெண்டு ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இவங்க வேர்ல்டு லெவல்ல மோனோபோலியா இருக்காங்க, இந்தியா லெவல்ல கூட கிடையாது. எனக்கு இந்த கெமிக்கல்
கெமிக்கலை பத்தி அண்ட் இதோட யூசஸ் பத்தி பெருசா தெரியாது. பட் ஐபிபி அண்ட் ஏடிபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு கெமிக்கலுமே வேர்ல்டு வைட்ல என்ன ப்ராடக்ட் பண்றாங்கன்னு தெரியல, பட் 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி கிட்ட தான் இருக்கு. அண்ட் இதன் மூலமாகவே ஒவ்வொரு குவார்டரும் இவங்க ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஆர் ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்காக அதன் மூலமாக 50-20% ரிட்டர்ன்ஸ் ஆனுவலி ஜென்ரேட் பண்ற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ் தான் இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கான மார்க்கெட்டும் நல்லா வச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பவே 2280 இருக்கு. 2200-2240 தான் இதோட மேஜர் சப்போர்ட் இடம் மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்துல வாங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறும் 40-80 டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம வாங்குறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால அதுக்கு அப்புறம் அதிகமான சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த 2000 லெவல் தான். இந்த 2000 லெவல்ல கிடைச்சா வேணா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமோ தவிர அதுக்கு மேல நம்ம இதை பர்ச்சேஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. அப்பதான் நமக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கு கீழே அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்னும் பெரிய ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் எங்கேயுமே நடக்கல. இந்த இடத்துல தான் மெஜாரிட்டி ஆஃப் த சப்போர்ட் லெவலே இந்த ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்தா வாங்கலாம். அடுத்து நியோஜன் கெமிக்கல்ஸ். இது லிஸ்டிங்கே 2019 சம்திங்ல தான் ஆச்சு. அப்ப இருந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீம் ரன் தான் இவங்களுக்கு. 300 ருபீஸ் அரௌண்ட் சம்திங்ல இருந்து 1800-600x மேல ரிட்டர்ன்ஸ் ஒரு 1.5-2 வருஷத்துலயே அந்த அளவுக்கு நல்லா மூவ் பண்ணாங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு ஒன்னும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லா ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனியும் கூட. இவங்க புரோமைன், லித்தியம் பேஸ்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஃபார்மாக் செக்டர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கு, இன்ஜினியரிங் செக்டர் இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்ல 56% ஆஃப் த ரெவன்யூ, பேலன்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் மூலமாக பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட எதுவும் கெமிக்கல் ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஜென்ரல் கெமிக்கல்ஸ் நிறைய பேர் கம்பீட் பண்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய டிக்ளைனும் ஆயிருக்கு. அதே சமயத்துல இன்னும் மறுபடியும் பழைய லெவல் போகல அப்படிங்கறதுனால மறுபடியும் இந்த 1250-1350 லெவல் வந்தா மேன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலாமோ தவிர. ஏன்னா இப்போ எந்தெந்த ஸ்டாக்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாமே அப்பர் பாட்டம் அடிச்சுட்டு பழைய லெவலோட தாண்டி போயிட்டாங்க. பட் இவங்க இன்னும் அந்த கிராஸ் பண்ணல. அதன் பிரகாரம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்னும் கீழே ரேஞ்சில் தான் வாங்கணும். இதுவே நல்ல பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை பார்க்க கூடாது. 1350-1250 லெவல் அதான் பெஸ்ட். அடுத்தது பாலிகேப் இந்தியா. இந்த ஸ்டாக்ல நான் ட்ரேடிங்ல பல முறை 2200-2500 அப்படின்னு பல தடவை எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இதுல பிளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த லெவல்ல எத்தனையோ தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, ஆனா எவ்ரி டைம் இதை வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அப்படிங்கறது பார்த்தாலே தெரியுது. அண்ட் இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் இருக்கிற எல்லா செக்டருக்கும் எது எதுக்கெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் தேவையோ எல்லாத்திலயுமே இவங்க மேனுபேக்சர் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஆப்டிக் கேபிள்ஸ், ஆப்டிக் ஃபைபர்ஸ் எல்லாமே. அது எனர்ஜி செக்டரா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் நீட்ஸா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் செக்டரா இருந்தாலும் சரி, எல்லாத்திலயுமே இருக்காங்க. ஸோ மோனோபோலின்னு சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் இன்னைக்கு கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்மெண்ட்ல அண்ட் இன்னைக்குன்னு மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அதிகப்படியான வாய்ப்பு பாலிகேப் கிட்ட இருக்கிறது தான் சான்ஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெவி பிளக்சுவேஷன் இந்த ஷேர்ல வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ பெஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் தான், இந்த 2250. இந்த லெவலுக்கு மறுபடியும் வந்தது அப்படின்னா நம்ம பயப்படாம பெரிய அமௌண்ட்டுக்கே வாங்கலாம். ஏன்னா இது எகெயின் அண்ட் எகெயின் இந்த 2500-2600 லெவல் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. இந்த லெவலை மறுபடியும் ஹிட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். எவ்ரி டைம் இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கப்பவே நம்ம நோட்டீஸ் பண்ணி வாங்கணும்னா நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஓகே, கடைசி ஸ்டாக் ஆஸ்ட்ரல் பைப் லிமிடெட். அண்ட் பேர் சொல்ற மாதிரியே இது பிளம்பிங், டிரைனேஜ் சிஸ்டம், தேவையான பைப்பிங் ரிலேட்டட் பைப்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அனைத்துமே பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி கோவிட் டைம்ல ஒரு பயங்கரமான பெரிய க்ரோத் அடைஞ்சது. இந்தியாவில் இவங்க தான் நம்பர் 1 கம்பெனி பைப் செக்டர்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபியூச்சருக்கு இவங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. எந்த மாதிரினா அட்ஹெசிவ் டிவிஷன்லயே இவங்க நல்ல ஓரளவுக்கு மார்க்கெட் கேப்சர் பண்ணிருக்காங்க. இப்போ டாப் என்னதான் பிட்லைட்டா இருந்தாலும் இவங்க பைப் செக்டர்ல டாப்பா இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் அதன் கூடவே பைப்பும் இருக்கிறதுனால பைப்புக்கு அதிகமாக இந்த ஒயிட் அட்ஹெசிவ் தேவைப்படும் அப்படிங்கறதுனால கூடவே இவங்க அதையும் சேல் பண்றாங்க. அதுல ஒரு 20% ஆஃப் த ரெவன்யூ தான் ஜென்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் ஃபியூச்சர்ல அதிகமா கேப்சர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்சோ இவங்க இன்னொரு வேலை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபாசெட் எல்லாம் இருக்குல்ல, சானிட்டரி கிச்சன் பாத்ரூம் வாஷ் பேசின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாமும் என்டர் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னும் லான்ச் பண்ணல, பட் கூடி சீக்கிரம் லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சீரா சானிட்டரி வேர் அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஒரு டாப் லெவல் பொசிஷன்ல இருந்தவர் தான் இந்த கம்பெனியிலையும் கொண்டாந்து அந்த டிவிஷனுக்கு டாப் லெவல்ல உட்கார வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த சைட் ஆஃப் செக்டர் இவங்க க்ரோ பண்றதுல இருக்காங்க. க்ரோத் ஆஸ்ட்ரல் பைப்ஸ்க்கு இன்னும் நிறையவே இருக்கு. இது ஜஸ்ட் வெறும் ஸ்டார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆஸ் ஆஃப் நான் இப்போ சொன்னது லாங் டேர்ம்க்கு. அண்ட் ஆல்சோ இவங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சல்மான் கான், அக்ஷய் குமார், ரன்வீர் சிங் இந்த மாதிரிலாம் வெல் நோன் ஸ்டார்ஸ் வருவாங்க. ஸோ நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்போ எந்த கடையில வேணாலும் பைப் கேட்கறோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஆஸ்ட்ரல் ரிலேட் ஆயிரும். ஏன்னா நம்ம டிவியில அத்தனை தடவை ஆட் பார்த்துருக்கோம்.
அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, உங்க ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரைக்கும் பாய் பாய்.